ஹலோ கைஸ் வணக்கம், திஸ் இஸ் ஆன் பிசிலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பைரி டே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிஃப்டியில் வந்துட்டு இந்த ஹீரோ ஆர் ஜீரோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பயன்படுத்தாதீங்க. எதுக்காக அப்படின்னா, ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் என்கிட்ட ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. பேசும்போது, சார் நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்தேன், எனக்கு வந்து லாஸில் போயிடுச்சு, பட் நான் அந்த ட்ரேடுக்கு போட்ட அமௌண்ட்டே 1000 something தான், அது வின் ஆச்சு அப்படின்னா எனக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. எக்ஸ்பைரி டேலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட எக்ஸ்பைரி டே 16th. நிஃப்டி வந்து 19765 இருக்கேன். நம்ம 19700 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரில் எடுப்போம். 16th ஆட் பண்ணால் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்னவோ ஆகிருக்கும் அப்படின்னா ஜீரோவாகிருக்கும். இந்த ஜீரோவாகிறதுனால தான் பிரச்சனை. அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். இப்போ இதில் நிஃப்டியோட சார்ட் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செயினோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன். இந்த ஒயிட்டில் இருக்கிறது, இதுக்கு காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் எடுக்கிறது வந்து ஹைலி ரிஸ்க். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் தான், சரிங்களா? இப்போது என்னென்னா, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1வது கிளாஸுக்கும் அவங்களால பாடம் எடுக்க முடியும், 10வது கிளாஸுக்கும் பாடம் எடுக்க முடியும். அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுலையாச்சும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 11th 12th கிளாஸ் எடுக்கலாம், சரிங்களா? இது ட்ரேடு தெரிஞ்சவங்களுக்கு. ட்ரேடு தெரியலை நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நிறையா கொலாப்ஸ் இருக்கும் மைண்டுக்குள்ளே. என்ன வரும் அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தால் சக்ஸஸ் வருமா, அட் த மணியில் எடுத்தால் சக்ஸஸ் வருமா, இந்த மணியில் நீங்கள் எப்படி எடுத்தாலுமே ஃபெயிலியர் தான் வரும். ஏன் அப்படின்னா, இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடுக்கு வரும்போது முக்கியமாக ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும். இங்கே நிறையா பேர் அதில் எஃபர்ட் போடுறதே கிடையாது. 1 hour கேண்டல் பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுக்குறது, 10 நிமிஷம் கேண்டல் பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுக்குறது. எதுக்காக என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணும். கேட்டால் இப்போ நான் பேசின அந்த மேமே சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு பெய்ட் காலில் ஜாயின் பண்ணேன், அதில் வந்துட்டு டெலகிராம் நிறையா குரூப்பில் இருக்கிறாங்க, அப்போது இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி க்யூரியாசிட்டியை பில்டு பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட டெப்த்து தெரியணும். இப்போது இதில் நான் 5 minutes கேண்டலோட சார்ட் போடுறேன், சரிங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு மார்னிங் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்துச்சு. நான் குரூப்பில் கூட சொல்லியிருந்தேன், மார்னிங் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா ஃபியர் வரும். அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன், மார்க்கெட் அப்படியே பில்ட் ஆயிருக்கு. அப்போது இதை நான் எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, சிம்பிள், போயிட்டு சிங்கப்பூர் நிஃப்டியை கொஞ்சம் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான பிம்பம் இதில் கிடச்சிருக்கும். பாருங்கள் இந்த சார்ட்டையும் அப்படியே பாருங்கள், நம்ம சார்ட்டையும் பாருங்கள், பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அப்போது இங்கே குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஓரளவுக்கு நாலேஜ் உள்ளவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 3.5 lakh வச்சுருந்தோம், 3 lakh வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி மட்டும் என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 19765 இருக்குது, சரிங்களா? இதில் இருந்து ஒரு 100 point கீழே போகும், சரிங்களா? 19650 எடுத்துப்போம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிஃப்டியில் எடுக்கக்கூடியது இந்த மணி. நான் அவுட் ஆஃப் த மணி சொல்ல, அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், சரிங்களா? அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது வேறு, பட் இங்கே ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆட் பண்ணுறேன் ஒரு 100 point கீழே. என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷன் இந்த மணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 19765 இருக்குங்களா, 19850 புட் ஆப்ஷனாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஸோ 16th புட் ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிட்டேன் 16th, சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா 16. இப்போது இது இன்றைக்கான எக்ஸ்பைரி டே. நான் ரெண்டோடைய சார்ட்டையுமே என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிவிட்டு முதல் 10 நிமிஷம் மட்டும் குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் அப் அண்ட் டவுனில் இருக்கும்.
அதை மட்டும் விட்டுட்டு முதல் 10 நிமிஷத்தோட ஹையை ரெண்டுலையுமே நான் மார்க் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்தாலே தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்களா. இப்போ கால் ஆப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், 10 நிமிஷம் ஹேண்டோட ஹையை மார்க் பண்ணுறேன், 57 இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா 115 சரிங்களா. கிட்டத்தட்ட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை 60 கன்சிடர் பண்ணிப்போம், 50 பாயிண்ட் நமக்கு லாஸ் எங்கே கால் ஆப்ஷனில். நான் மார்னிங்கே இதை செல் பண்ணிட்டேன் சரிங்களா. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனே நான் இதை மாதிரி செல் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு இருக்குது, 216 என்ன ஆயிருக்கு, 84 போயிருக்கு, 120 பாயிண்ட் சந்திங்களா சம்திங் எடுத்துக்கிறேன். அதில் 50 நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 70 பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு லாட் சைஸ் 70 பாயிண்ட் ப்ராஃபிட், 3500 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக ஆயிருக்கும் சரிங்களா. இதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா ஹெஜ்ஜிங் டைரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நெஃப்டி தான் உங்களுக்கான அண்டர்லைனிங் அசட், இது இன்றைக்கி மேலே போகும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் செல் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த 120 பாயிண்ட்டும் உங்களுக்கே கிடச்சிருக்கும். ப்ரிடிக்ஷனில் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா மட்டும்தான் ஹெஜ்ஜிங்கு போகணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு சரியாக பண்ணினா போதும். ஆனால் எப்போதுமே என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ண தெரியாத வரைக்கும் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணவே முடியாது. ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தருவீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.